ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு மாசான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சு இப்போ ஃபைனலுக்கும் முன்னேறி இருக்காங்க. இந்த ஃபைனலோட 7வது ஃபைனலையும் வந்து முன்னேறி மிகப்பெரிய ஒரு சாதனையை சென்னை அணி பண்ணியிருக்காங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தையோடைய கேப்டனான கேன் வில்லியம்சன் தோல்வியை குறித்து என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேன் வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் சென்னை அணியோடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களெல்லாம் நாங்கள் விக்கெட் பண்ணிட்ட பிறகு கண்டிப்பாக வெற்றி எங்களுக்கு தான் உறுதின்ற மாதிரி நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். அதுலேயும் மிக முக்கியமான டோனியோட விக்கெட்டையும் பிராவோட விக்கெட்டையும் நாங்கள் எடுத்த பிறகு கன்ஃபார்மாக எங்களால் வின் பண்ணிட முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா, கடைசி 3 ஓவர் வந்து நாங்கள் அதிகமான ரன்களை விட்டு கொடுத்தோம். இதுக்கு முக்கியமான காரணம் பாப் டூ பிளஸஸாக இருந்தாலும் சென்னை அணியோடைய பின்வரிசை பேட்ஸ்மேன்களும் இதுக்கு உதவியாக இருந்தாங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாப் டூ பிளஸோடைய எல்பிடபிள்யூ வந்து எங்களுக்கு ஃபேவராக வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த போட்டியை நாங்கள் வின் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அன்ஃபேவராக வந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சூப்பரான மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தார். அதுவும் இல்லாமல் பின்வரிசை ஆட்டக்காரர்கள் வந்து சில ரன்களை நாங்கள் விட்டு கொடுத்ததுனால மட்டும்தான் சென்னை அணியை வந்து வின் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த போட்டியில் அடைந்த தோல்வியிலேருந்து சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக வந்து எலிமினேட்டர்லேருந்து வர அணியை வந்து பீட் பண்ணி மீண்டும் வந்து ஃபைனலுக்கு வருவோம் சொல்லியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தால் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லைனாக்கா வேறு யார் இறுதிப் போட்டிக்கு வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க.